முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதும் இல்லை. வணக்கம் வீட்டனுக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணவங்க வந்து பார்த்தோம்னா, ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணலாம், இல்லை எந்தெந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ்லாம் சூஸ் பண்ண நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த பிஎஸ்சியில் நீங்கள் என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எந்தெந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ்னால் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்னி இருக்கும், ஜுவாலஜி இருக்கும் உங்களுக்கு, அதாவது மேக்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு. பயாலஜி வந்து பார்த்தா பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பாட்னி பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆகும், ஜுவாலஜி பற்றி வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்களாம் மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக நீங்கள் படிக்கலாம், அலைடு மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் டாக்டர் ஆகணும் நினச்சா கூட டாக்டர் ஆகலாம், இல்லை பிடிஎஸ் பல் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணலாம், பிடிஎஸ் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெட்டினரி டாக்டருக்கு ட்ரை பண்ணலாம். அப்படின்னா இந்த ஐஎஸ் கோர்ஸஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஹோமியோபதிக், சித்தா, இந்த மாதிரி நிறைய ஐஎஸ் கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கோர்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் மேக்ஸ் வச்சு, அதாவது மேக்ஸ் பயாலஜி சேர்த்து படித்து கம்ப்யூட்டர் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிச்சிருந்தா கூட கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான நிறைய கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். பட் உங்களுக்கு மேக்ஸ் இல்லாதனால கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை பிஎஸ்சியில் அனிமேஷன் இருக்குது, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, வெப் டெக்னாலஜி இருக்குது, விசுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, மல்டிமீடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி கூட வந்து இங்கே சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வந்து உங்களோட சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க, அதனால் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சியில் பாட்னி படிக்கலாம், பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஜுவாலஜி படிக்கலாம், இல்லை பயாலஜி கூட அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சியில். ஸோ இந்த மாதிரியான எல்லா கோர்ஸுமே வந்து நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து படிக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ஒன்று டீச்சிங் லைன் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இல்லை ரிசர்ச்சு இந்த மாதிரியான லைன் வந்து ட்ரை பண்ணுவாங்க, இல்லை கம்பெனி சைடு வந்து ஏதாவது ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ இல்லை பாட்னி ஜுவாலஜியோ பிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜாப்புக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸும் ரொம்ப கம்மியான சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா இப்போ டீச்சிங் லைன் போகிறீங்க அப்படின்னா ஒன்று எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை பிஎட் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா டிஇடி எக்ஸாம் இருக்குது, டிஆர்பி எக்ஸாம் இருக்குது, இல்லை சிடெட் எக்ஸாம் இருக்குது, இல்லை யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களால் நல்லா பண்ண முடியும், அதாவது ஒர்க்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சேலரி வைஸாகவும் வந்து பார்த்தா கவர்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சியிலே வந்து பார்த்தோம்னா நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம், பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா பயோடெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம், அதிலே வந்து மாலிகுலர் கெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாட்னி ஜுவாலஜியை பேஸ் பண்ணி படிச்சிருக்கனால பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஎஸ்சியில் வந்து பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணி படிக்கலாம். பட் இன்ஜினியரிங்கில் பயோடெக்னாலஜி வந்து நீங்கள் படிக்க முடியாது, அதுக்கு மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக கேட்பாங்க. பட் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணி படிக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரி படிக்கலாம், மாலிகுலர் கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லேபில் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஒரு ரிசர்ச் கம்பெனியில் இங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸில் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். பட் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்க முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக நிறைய பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது. பட் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிக்க முடியாது, அதாவது பிஇ பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ இல்லை ஃபுட் டெக்னாலஜியோ படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து பயாலஜி ரிலவெண்ட்டாக படிச்சிருக்கனால நீங்கள் பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி படிக்கலாம். நீங்கள் பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சியில் ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சியிலே ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சியிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செரிகல்ச்சர் அவைலபிளாக இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான எல்லா கோர்ஸுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாமே படிக்க நீங்கள் எலிஜிபிள் தான்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த அலைடு மெடிக்கல் கோர்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான அலைடு மெடிக்கல் கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். இதில் வந்து பார்த்தா நல்ல ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா கார்டிக் கேர் மேனேஜ்மெண்ட்லேருந்து டயாலிசிஸ் கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது உங்களுக்கு, பிஎஸ்சியில் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ரேடியோகிராஃபி அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படிங்கிற எம்எல்பி அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறைய அலைடு மெடிக்கல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான இந்த பிஎஸ்சி கோர்ஸ் கூட வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இதிலே ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ அப்படி இல்லை வந்து பார்த்தா இந்த மெடிக்கல் லேப்லேயும் வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான அலைடு மெடிக்கல் கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். நிறைய மெடிக்கல் காலேஜ் ஃபார்மசி காலேஜ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷன் வந்து படிக்கலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நியூட்ரிஷனுக்கு தனியாக இருக்குது, டயட்டிஷனுக்கு தனியாக இருக்குது, நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தா கம்பெனி நேம் வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரியான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் நியூட்ரிஷன் ஆகணும் இல்லை டயட்டிஷன் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா இது வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸாகவும் ஒரு நல்ல சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அதாவது பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா மோஸ்ட்லி வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ் எடுத்ததில் நிறைய பொண்ணுங்க போகிற ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பிஎஸ்சி நர்சிங் தான். இது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். பட் இதுக்கெலாம் வந்து பார்த்தா சோசியல் சர்வீஸ் மேலே இதில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து படிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தவரை பார்த்தா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நர்சிங்க்கு ஈக்குவலான இன்னொரு வாய்ப்பு இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் படிக்கலாம். லைஃப் சயின்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி டாபிக் கவர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா லிவிங் ஆர்கானிசமோட லைஃப் ஸ்டைல் பற்றி படிப்பீங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தா நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ வரையும் வந்து பார்த்தோம்னா நீட் வந்து மஸ்ட்டாக வேணும் நர்சிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் லைஃப் சயின்ஸுக்கும் அப்படிங்க மாதிரி எந்த ரூல்மே இல்லை. மேபி ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போயும் வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா நீட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸுக்கும் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா காலேஜ்லேயும் நீட் வந்து மஸ்ட் அப்படிங்கிற ரூல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் இப்போ வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் தான் நீட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்தா நீட் யூஜி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து எழுதணும். ஓரளவு மீடியம் லெவல் மார்க் வாங்கினாவே நிறைய காலேஜில் முக்கியமாக டாப் லெவல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ்க்கோ அட்மிஷன் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லா காலேஜ்லேயும் வந்து பார்த்தா நீட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கேட்கறதில்ல. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சியில் வந்து ஏர்லைன்ஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதாவது ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட் இந்த மாதிரியான ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, இல்லை பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லை பிஎஸ்சியில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இது வந்து பார்த்தா நல்ல ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் தான் உங்களுக்கு. நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஏர்லைன் ரெலவெண்ட்டாக ஏர்போர்ட் ரெலவெண்ட்டாக ஹோட்டல் ரெலவெண்ட்டாக ஹாஸ்பிட்டாலிட்டி ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜேர்னலிசம் ரெலவெண்ட்டாக பிஎஸ்சியில் வந்து பார்த்தா விசுவல் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட ஒரு சில காலேஜில் பியூர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில காலேஜில் மேக்ஸ் வந்து மஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா விசுவல் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லைன் ரெலவெண்ட்டாக ஏதாவது வந்து கோர்ஸ் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் பிசிஏ வந்து சூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தா எல்லா காலேஜ்லேயும் அட்மிஷன் வந்து கொடுக்குறதுல நிறைய காலேஜில் சொல்லப்போனால் ஒரு 60-70% மேலே நிறைய காலேஜில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் பிசிஏக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. பட் ஒரு சில காலேஜில் வந்து பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிசிஏ கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த காலேஜில் மேக்ஸ் இல்லாமல் கேட்குறாங்களோ அந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தா உங்களுக்கு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கோ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கோ டேரெக்டாக வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு பிஎஸ்சி கோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிசிஏ கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. ஈக்குவலான ஸ்கோப்பே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை எம்சிஏ வந்து பண்ணலாம். நிறைய ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த காலேஜில் மேக்ஸ் இல்லாமல், ஏன்னா நீங்கள் +1 +2 குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் இல்லாமல் படிச்சிருக்கீங்க. ஸோ எந்த காலேஜில் மேக்ஸ் இல்லாமல் அட்மிஷன் தர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பிஎஸ்சி மார்க்கெட்டிங் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா இன்டீரியர் டிசைன் இந்த மாதிரியான ரீசெண்டில் வந்து பார்த்தோம்னா நல்ல ட்ரெண்டில் இருக்க கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் கூட வந்து நீங்கள் படிக்கலாம். முக்கியமாக நீங்கள் பிஸ்னஸ் லைன் ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்டீரியர் டிசைன் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு எக்கச்சக்கமான பிஎஸ்சி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணும்போது மட்டும் நிறைய காலேஜில் மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தா இந்த மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டாக எல்லா கோர்ஸுமே நீங்கள் வந்து படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக, அலைடு மெடிக்கல் கோர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தா இந்த ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷன், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஎஸ்சி வந்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.